அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்ட்ராடே ட்ரேடிங் பிளான் சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம வந்து மேக் பண்ணியிருக்கோம். இந்த இன்ட்ராடே ட்ரேடிங் பிளான் வந்து என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நான் நம்புற நான் கற்றுக்கிட்ட சில விஷயங்களை வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருக்கேன். அதாவது ட்ரேடிங் பிளான்ன்றது வந்து நம்மளுக்கு முதல்ல எதனால் இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அதாவது ட்ரேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1000 ரூபாய் ப்ராஃபிட் வந்துச்சுன்னா நம்ம ரொம்ப சந்தோஷப்படுவோம். இதே 1000 ரூபாய் நஷ்டம் வந்துச்சுன்னா அதை விட 2 மடங்கு வந்து அதிகமாக வந்து வருத்தப்படுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட எமோஷன்ஸ் நம்மளோட சைக்காலஜி தான். இது வந்து நம்மளால் மாற்றவே முடியாது. ஆனால் இந்த லாங் ரன் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் லாபம் வரும், ஒரு நாள் நஷ்டம் வரும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஒரு ஒரு நாள் வந்து நல்லா லாபம் வரக்கூடிய நாளாக இருக்கும், ஒரு ஒரு நாள் வந்து நல்லா நஷ்டம் வரக்கூடிய நாளாக இருக்கும். ஆனால் இன்னைக்கு நஷ்டம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம சந்தோஷம் கஷ்டப்படக்கூடாது. ஏன்னா நாளைக்கு ப்ராஃபிட் வரலாம். இன்னைக்கு ப்ராஃபிட் வந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப குதிக்கக்கூடாது, நாளைக்கு வந்து லாஸ் வரலாம். சரி சரிங்களா. இந்த ட்ரேடிங் பிளான்ன்றது வந்து இருந்து இருக்கும்போது நம்ம வந்து எமோஷன்ஸ் வந்து நல்லாவே கண்ட்ரோல் பண்ண முடியும். எல்லாமே வந்து நம்ம ப்ரீ டிட்டர்மினா இருக்கும். டெய்லி காலையில் வந்து நம்ம மார்க்கெட்டில் வந்து என்டர் ஆகும்போது இன்னைக்கு ப்ராஃபிட்டும் வரலாம் லாஸும் வரலாம். அதாவது சாமி கும்பிட்டு சாமி 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 இன்னைக்கு வந்து ப்ராஃபிட் தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேண்டிகிட்டு உட்கார மாட்டோம். சாமி 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 இன்னைக்கு வந்து லாஸ் வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பயந்துட்டு உட்காந்துருக்க மாட்டோம். நம்ம கூலாக ரிலாக்ஸாக வந்து நம்மளோட வேலையை பண்ணுவோம். அண்ட் இந்த ட்ரேடிங் பிளானில் வந்து நான் வந்து 6 பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்கேன். அண்ட் இந்த 6 பாயிண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஸ்டாப்லாஸ் டார்கெட். இந்த என்ட்ரி ஸ்டாப்லாஸ் டார்கெட்ன்றது பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து ப்ரீ டிட்டர்மெண்டாக இருக்கும். அதாவது எப்போ வந்து நம்ம ஒரு ஷேரில் வந்து ஒரு ட்ரேட் வந்து எடுக்க போகிறோம் அப்படின்றது வந்து நம்ம முன்கூட்டியே முடிவு பண்ணணும். அதே மாதிரி ட்ரேட் எடுத்த உடனே இத்தனை பாயிண்ட்ஸ் வந்து ஸ்டாப் லாஸ், இத்தனை பாயிண்ட்ஸ் வந்து டார்கெட்ன்றது நம்ம முடிவு பண்ணும். அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் தான் எப்பயுமே முக்கியம். அதாவது நீங்கள் வந்து ஒரு ஷேர் வந்து இப்போ டாடா மோட்டர்ஸ் வந்து ஒரு 400 ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னா ஒரு 395 வந்தால் நான் எக்ஸிட் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல வந்து ஸ்டாப் லாஸ் ஆர்டர் போட்டுடணும். அது எக்காரணத்துக்கு கொண்டு மாற்றவே கூடாது. அதே மாதிரி டார்கெட்டும் வந்து டார்கெட் ஆர்டர் போட்டுடணும். காரணம் என்னென்னா சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ வந்து நான் 400 ரூபாய்க்கு டாடா மோட்டர்ஸ் வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன். 400 ரூபாயிலேருந்து 395 ரூபாய்க்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஆர்டர் நான் முன்னாடி போட்டு வச்சிருப்பேன். 396 ரூபாய் வரும்போது இல்லை இல்லை நம்ம ஒரு 390 ரூபா வரையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்துட்டுருப்போம் சரிங்களா. அப்போ வந்து அந்த ஸ்டாப் லாஸ் ஆர்டர் கேன்சல் பண்ணிட்டு வேறு ஸ்டாப் லாஸ் ஆர்டர் போடுவோம். அதே மாதிரி டார்கெட் பார்த்தீங்கன்னா 400 ரூபாய்க்கு வாங்கணும், 5 ரூபாய் லாஸ் வந்தால் போயிடலாம், 10 ரூபாய் ப்ராஃபிட் வந்தால் லாபத்தை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ட்ரேட் ஆரம்பிச்சிருப்போம். இப்போ வந்து 410 ரூபாய்க்கு பக்கத்தில் 408 ரூபா 9 ரூபா வரும்போது இல்லை இல்லை ஒரு 415 ரூபா வந்த உடனே எக்ஸிட் ஆகிடலாம்னு சொல்லிட்டு நான் அந்த டார்கெட் ஆர்டரை மாற்றுவேன் சரிங்களா. இந்த மாதிரி மாற்றவே கூடாது ஃபஸ்ட்டு. காரணம் என்னன்னா இந்த இடத்துல தான் நம்ம சைக்காலஜி வந்து நம்மளை வந்து முட்டாளாக்கும். ஷேர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் த பேர் நம்மள எல்லாருமே வந்து ஒரு விஷயத்தை வந்து நோட் பண்ணியிருப்போம். எந்த ஒரு ட்ரேட் எடுக்கும்போது முதல்ல வந்து நம்ம ப்ராஃபிட்டில் தான் இருப்போம் அண்ட் கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம லாஸில் இருப்போம். காரணம் என்னென்னா நம்மளோட சைக்காலஜி வந்து இன்னும் வந்து ப்ராஃபிட் வரும் இல்லைன்னா இன்னும் வந்து லாஸ் வர லாஸ் வந்து வந்த லாஸ் வந்து மறுபடியும் ரிகவர் ஆகிடும்னு சொல்லிட்டு நம்மளுக்குள்ளார வந்து ஒரு மாயையான தோற்றத்தை வந்து உருவாக்கும். அண்ட் இந்த மாயையான தோற்றத்தை வந்து நம்ம பீட் பண்ணோன்னா நம்ம வந்து ஒரு பர்ஃபெக்ட் ட்ரேடிங் சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்ணணும். அதாவது இந்த இடத்துல என்ட்ரி ஆகணும், இவ்வளோ வந்து ஸ்டாப் லாஸ், இவ்வளோ வந்து டார்கெட். ஸ்டாப் லாஸ் வந்தால் அந்த அன்னைக்கு வந்து ட்ரேடை முடிச்சுட்டு நான் வெளியே வந்துடுவேன். இதே டார்கெட் ஹிட் ஆயிடுச்சுன்னா அன்னைக்கு வந்து ப்ராஃபிட்டபுளாக நான் வெளியே வந்துடுவேன் அப்படின்னு சொல்லணும். அண்ட் மெஜாரிட்டி ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா நம்ம 10 ட்ரேட் எடுத்தோம்னா 6லேருந்து 7 ட்ரேட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். காரணம் என்னென்னா நம்ம எப்போ ட்ரேட் எடுப்போம், இந்த ஷேரில் வந்து ஒரு பாசிட்டிவான நியூஸ் வந்திருக்கு, இன்னைக்கு வந்து டாடா மோட்டர்ஸ் வந்து ஒரு 500 எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் சப்ளை பண்ணுறதுக்கான ஆர்டர் கிடச்சிருக்குன்னா நம்ம டாடா மோட்டர்ஸோட ஷேர் ப்ரைஸ் வந்து வாங்குவோம். இதே வந்து டாடா மோட்டரில் வந்து JLR சேல்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது யூரோப்பில் அப்படின்னு ஒரு செய்தி வந்ததுன்னா டாடா மோட்டர்ஸோட ஷேர் வந்து ஷார்ட் பண்ணுவோம் சரிங்களா, செல் பண்ணுவோம் சரிங்களா. இந்த மாதிரி ஒரு நியூஸ் பேஸ்டாக தான் நம்ம ட்ரேட் பண்ணுவோம். ஸோ அதனால் வந்து நம்ம வந்து டெய்லியுமே நமக்கு சான்ஸ் கிடைக்கும். இந்த மாதிரி கரெக்டான சிஸ்டம் ஃபாலோ பண்ணும்போது கரெக்டான ஸ்டாப் லாஸில் நம்ம எக்ஸிட் ஆகும்போது கரெக்டான ப்ராஃபிட்டில் எக்ஸிட் ஆகும்போது நம்ம லாங் ரனில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல லாபத்தை வந்து பார்ப்போம். அண்ட் எல்லாருமே வந்து பண்ணுற இன்னொரு மிக முக்கியமான தப்பு என்னன்னா ரிவெஞ்ச் ட்ரேடிங் பண்ணுறது. இன்றைக்கி வந்து ஒரு 1000 ரூபாய் வந்து லாஸ் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். காலையில் வந்து ஒரு 10 மணிக்கு நான் ட்ரேட் எடுக்கிறேன், ஒரு 11 மணிக்குள்ளாரே வந்து ஒரு 1000 ரூபாய் லாஸ் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி விட்ட பணத்தை இன்றைக்கே நம்ம எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிவெஞ்ச் ட்ரேட் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் ஓவர் ட்ரேட் பண்ணுவோம். அதாவது முதல்ல வந்து இருக்கிற பணத்துக்கு வந்து நம்ம பொசிஷன் வந்து ஆரம்பிச்சிருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த புரோக்கர் பசங்க வந்து அவங்க சம்பாதிக்கிறதுக்காக இந்த லீவரேஜ் கொடுப்பாங்க. உங்ககிட்ட 1 லட்ச ரூபாய் இருக்குன்னா 5 லட்ச ரூபாய்க்கு வந்து உங்களை ட்ரேட் பண்ண சொல்லுவாங்க. ட்ரேட் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு அலோவ் பண்ணுவாங்க. நீங்கள் அதிகமான குவான்டிட்டி ட்ரேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகமான புரோக்கரேஜஸ் கட்டுவீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தான் லாபம் சரிங்களா. இப்போலாம் வந்து நிறைய டிஸ்கவுண்ட் புரோக்கர் வந்துட்டாங்கன்னா கூட நம்ம இந்த ரிவெஞ்ச் ட்ரேடிங் பண்ணும்போது மறுபடியும் வந்து லாசஸை வந்து நம்ம திருப்பி எடுக்கணுன்ற பேரில் வந்து திருப்பி ட்ரேட் பண்ணுவோம். இது வந்து புரோக்கர்ஸ்க்கு தான் வந்து லாபகரமாக முடியும். அண்ட் எப்பயுமே வந்து என்ட்ரி ஸ்டாப் லாஸ் டார்கெட்டில் வந்து கரெக்டாக இருங்க. ஒன்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிடுச்சுன்னா எக்ஸிட் ஆயிடுங்க. டார்கெட் ஹிட் ஆயிடுச்சுனாலும் எக்ஸிட் ஆயிடுங்க. இன்னும் ப்ராஃபிட் வரணும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்காதீங்க. லாஸ் வந்து ரிகவர் ஆகுன்னு சொல்லிட்டு எக்ஸிட் ஆகாதீங்க. அந்த இமேஜை வந்து டிபிட் பண்ணுறதா இந்த அதை வந்து உங்களுக்கு புரிய வைக்கணுன்றதுக்காக இந்த இமேஜ் வந்து நான் போட்டிருக்கேன். அண்ட் இந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்து இந்த இவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து சிம்பிளாக புரியும் வந்து இந்த இமேஜில் வந்து. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜிங்.
இந்த ஆவரேஜிங் பார்த்தீங்கன்னா லாங் டேர்மில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்ட்ராட்டஜி. அதாவது பொசிஷன் ட்ரேட்லையோ இல்லை லாங் டேர்ம் ட்ரேட்லையோ நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா இந்த ஆவரேஜிங்கிறது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி. அதாவது ஒரு நல்ல ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருக்கிற கம்பெனி விலை குறைய குறைய வந்து வாங்கிட்டே போகலாம். ஆனால் இன்ட்ராடேன்றது பார்த்தீங்கன்னா காலையில் 9:30 ஆரம்பிச்சு சாயங்காலம் வந்து 3:25 அந்த மாதிரி டைமில் வந்து முடிச்சிடணும். அதுதான் வந்து இன்ட்ராடே ட்ரேட். அந்த இந்த இன்ட்ராடேயில் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் த ட்ரேட் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் வந்து ஒன்று ரேஞ்ச் பவுண்டாக இருக்கும் இல்லைன்னா ட்ரெண்டிங்காக இருக்கும். சரிங்களா, மேலே போய் கீழே வந்து அந்த மாதிரி வாலட்டைலாக இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. இந்த ஆவரேஜிங்கிறது வந்து நமக்கு எப்போ யூஸ் ஆகும்னா ஷேர் வாலட்டைலாக இருக்கும்போது தான் நமக்கு யூஸ் ஆகும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், டாடா மோட்டரில் வந்து ஒரு நெகட்டிவான நியூஸ் வந்திருக்கு. இப்போ வந்து அவங்களோட JLR சேல்ஸ் வந்து நல்லா இல்லை, ஜாகுவார் லேண்ட் ரோவர் சேல்ஸ் வந்து நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஷேர் ப்ரைஸ் வந்து விழுந்துகிட்டே வரும். இப்போ விழுந்துகிட்டே வருதுன்னு வச்சுக்கோங்களேன், 400 வந்து முதல்ல நீங்கள் ஷேர் வாங்கியிருப்பீங்க. இது வந்து ஒரு 390 வரும்போது இன்னும் கொஞ்சம் வாங்குவீங்க, 380 வரும்போது இன்னும் கொஞ்சம் வாங்குவீங்க. ஆனால் கடைசியில் வந்து இது ரிக்கவர் ஆகாமல் 385-383 வந்து இன்னைக்கு நாளில் வந்து க்ளோஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஓவராலாக பார்க்கும்போது லாஸில் இருப்பீங்க. அண்ட் 3:25 வந்து அந்த இன்ட்ராடே ட்ரேடை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணணும். இதே வந்து லாங் டேர்மில் பண்ணும்போது அது 200 போனால் கூட நம்ம வாங்கிட்டே இருக்கலாம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஐடிசி எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2018 வந்து 300 மேலே ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இந்த 4 வந்து பார்த்தீங்கன்னா அது 300 தாண்டவே இல்லை. ஆனால் இப்போ ரீசெண்டாக தான் வந்து 350 தாண்டி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த 4 ஐடிசி வந்து அப்பப்போ அக்குமுலேட் பண்ணிகிட்டே இருந்தவங்க வந்து இப்போ வந்து நல்ல ப்ராஃபிட்டில் வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க. 10th வந்து ஐடிசி வந்து ப்ராஃபிட் கொடுத்துட்டு இருக்கு. ஆனால் இன்ட்ராடேல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆவரேஜிங்கிறது வந்து லாங் ரன்ல வந்து ஒர்க் ஆகுது, இது வந்து உங்களுக்கு லாஸ் தான் கொடுக்கும். அண்ட் அடுத்த பாயிண்ட்னு பார்க்க போனீங்கன்னா வாட் இஃப் ஐ ஹேவ், அதாவது ஒருவேளை நான் இப்படி பண்ணியிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்ன எல்லாருமே நினைப்போம். அதாவது நானும் கூட ஷேர் மார்க்கெட்டுக்கு வந்து புதுசை வந்து சே ஒரு வேளை இன்னைக்கு மட்டும் இந்த ஷேரை வாங்கியிருந்தோம்னா, சே இன்னைக்கு காலையில இந்த ஷேரை வந்து வித்திருந்தோம்னா, சே இன்னைக்கு வந்து ட்ரேடே பண்ணாமல் வந்துக்கணும்ப்பா, அடட இன்னைக்கு வந்து நிறைய பொசிஷன்ஸ் எடுத்துக்கணும், இவ்வளோ நல்ல ப்ராஃபிட் வந்துருக்கு, இன்னைக்கு பார்த்து கம்மியான பொசிஷன் எடுத்துருமே, இன்னைக்கு நான் காலையிலேயே நினைச்சேன் நம்ம கம்மியான ஒரு பொசிஷன் எடுத்துருக்கணும், காரணம் என்னன்னா நம்ம கம்மியாக இருந்தானே நம்மளுக்கு கம்மி லாஸ் தான் வந்திருக்கும் இப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே நினச்சிருப்போம். ஒரு பாயிண்ட் ஆஃப் த டைம் எல்லாருமே நினச்சிருப்போம், நானும் கூட நினச்சிருக்கேன், நானும் வந்து விதிவிலக்கு கிடையாது. அண்ட் இந்த மாதிரி நினைக்கிறதே வந்து முதல்ல வந்து முட்டாள்தனம். அதாவது நம்ம இந்த முதல் பாயிண்ட் தான், முதல்ல வந்து எவ்வளோ எத்தனை பொசிஷன் வந்து நம்ம எத்தனை குவான்டிட்டி வந்து நம்ம என்ட்ரி எடுக்கிறோம், எவ்வளோ ஸ்டாப் லாஸ் எவ்வளோ டார்கெட்ன்றது நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அது மாறவே கூடாது எந்த காரணத்துக்காகவும் எந்த பொசிஷன்லும். அண்ட் இந்த மாதிரி நான் பண்ணியிருந்தா என்ன இருக்கும், அந்த மாதிரி பண்ணியிருந்தா என்ன இருக்கும்னு சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து ஒரு முட்டாள்தனம், டைம் வேஸ்ட். சரிங்களா, இன்னைக்கு வந்து நம்ம ஏதாவது ஒரு தப்பு பண்ணுறோம்னா அந்த தப்பை நோட் பண்ணி வச்சுட்டு நம்ம அடுத்த நாள் வந்து அந்த தப்பு பண்ணக்கூடாது அவ்வளோதானே தவிர, சார் நான் வந்து இது இப்படி பண்ணியிருக்கணும் அப்படி பண்ணியிருக்கணும்னு சொல்றதுல 1% கூட பிரயோஜனமே கிடையாது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஃப்ரேம். இந்த டைம் ஃப்ரேம்ன்றது பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து பெரிய டவுட்டாக இருக்கும். டைம் ஃப்ரேம் வந்து எப்படி யூஸ் பண்ணணும், எந்த டைம் ஃப்ரேமில் வந்து நம்ம ட்ரேட் பண்ணணும், அதாவது ஸ்கேல்பிங்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன் வந்து ஒரு 50 பைசா 25 பைசா வரை கேப்சர் பண்ணுறது ஸ்கேல்பிங். இந்த ஸ்கேல்பிங் வந்து பார்த்தீங்கன்னா 1 சார்ட்டில் வந்து பண்ணணும். அதே இன்ட்ராடே வந்து பார்த்தீங்கன்னா காலையில் வாங்கிட்டு மத்தியானம் கூட விற்கலாம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 3 மினிட்ஸ் சார்ட்லேயே 5 மினிட்ஸ் சார்ட்லேயே பார்க்கலாம். ஆனால் இந்த பொசிஷனல் ட்ரேடிங்ன்றது பார்த்தீங்கன்னா 15 சார்ட்டில் பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு ட்ரெண்ட் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா வந்து மேலே போகும் கீழே வரும், மேலே போகும் கீழே வரும். 15 ஸ்டார்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ட்ரெண்ட் வந்து நமக்கு தெரியும். ஒரே ட்ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 வந்து நம்மளுக்கு கரெக்டாக எக்ஸாக்டாக தெரியும் இங்கேருந்து அங்கே வரையும் போகிறது. ஸ்விங் ட்ரேடிங்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்விங் ஹைலேருந்து ஸ்விங் லோ, அதாவது இப்போ வந்து டாடா மோட்டர்ஸ் வந்து ஒரு 400 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், டாடா மோட்டர்ஸோட சன் டிவி கணக்கு எடுத்துக்கிட்டா உங்களுக்கு நல்லா புரியும். சன் டிவி வந்து ஒரு 550 இப்போ 500 ட்ரேட் ஆயிருக்கான். இப்போ 500ன்றதே வந்து ஒரு நல்ல லோ தான். இப்போ 500 வந்து நம்ம வாங்கிட்டு கொஞ்ச நாள் வந்து வெயிட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், மறுபடியும் இது வந்து 550 இல்லை 530 540 போகும்போது நம்ம விற்கலாம். ஸ்விங் ட்ரேடிங்கும் ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங்கும் கிட்டத்தட்ட ஒன்று தான். அந்த ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங்னு பார்த்தீங்கன்னா ஸ்விங் ட்ரேடிங்ன்றது ஸ்விங் ஹைலேருந்து ஸ்விங் லோ, ஸ்விங் லோலேருந்து ஸ்விங் ஹை இந்த மாதிரி ட்ரேட் பண்ணுறது. ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங்னா நம்ம வந்து அக்குமுலேட் பண்ணிக்கிட்டே போகிறது, அதாவது ஒரு வருஷத்துக்குள்ளார நம்ம எப்போ வேணால் விற்கலாம். அண்ட் இந்த வந்து இப்போ வந்து நம்ம வந்து இன்ட்ராடே வந்து பேசுறதுனால முதல் 2 தான், 1 சார்ட்டையும் 3 or 5 சார்ட்டையும் வந்து யூஸ் பண்ணுறது. ஸ்கேல்பிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப சின்ன ப்ரைஸை வந்து கேப்சர் பண்ணுற பார்ப்போம், அதாவது 10 பைசா 20 பைசா 25 பைசா. ஆனால் வந்து குவான்டிட்டியே பார்த்தீங்கன்னா 1000 குவான்டிட்டி 2000 குவான்டிட்டி பண்ணுவோம், 250-300 அந்த மாதிரி கிடைக்கும். அண்ட் இன்ட்ராடே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 2-3 அந்த மாதிரி ட்ரை பண்ணுவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 100 குவான்டிட்டி 200 குவான்டிட்டின்னு பண்ணுவோம், அதே அளவு கிடைக்கும். நம்ம வந்து எந்த மாதிரி செலக்ட் பண்ணுறோம், எந்த ஷேர் செலக்ட் பண்ணுறோம், எவ்வளோ மூமெண்டம் இருக்குது, அதாவது இந்த ஷேர் ப்ரைஸ் வந்து நல்லா ரியாக்ட் ஆகிட்டுருக்கு அப்படின்ற போதும், இந்த ஷேரில் வந்து நல்ல வால்யூமில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும் போதும் நம்ம வந்து இன்ட்ராடேயில் வந்து ஸ்கேல்பிங் பண்ணுறதா இல்லை இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுறதான்றதை முடிவு பண்ணலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து
ட்ரேட் வித் ட்ரெண்ட், ட்ரேட் அகேன்ஸ்ட் ட்ரெண்ட். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ டாடா மோட்டர்ஸ்க்கு வந்து ஒரு 500 எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் சப்ளை பண்ணுறதுக்கான ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. இது வந்து ஒரு பாசிட்டிவான செய்தி. இப்போ என்ன பண்ணணும்னா, டாடா மோட்டர்ஸ் காலையில் வந்து 400 ரூபாயில் இருக்கும் சரிங்களா. இது 400 ரூபாய்க்கு வந்து ஒரு 10 ஷேர் வாங்குவோம், 405 ரூபாய்க்கு போகும்போது இன்னொரு 10 ஷேர் வாங்குவோம், 410 ரூபாய்க்கு போகும்போது இதே இன்னொரு 10 ஷேர் வாங்குவோம். அதாவது இன்னைக்கு வந்து ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்டு, ஏன்னா நல்ல ஒரு நியூஸ் வந்திருக்கு, அதனால ஷேர் வந்து பாசிட்டிவாக தான் ரியாக்ட் ஆகும், அதனால அப் ட்ரெண்டு போகும் சரிங்களா. இது வந்து ட்ரேடிங் வித் ட்ரெண்டு சரிங்களா. இந்த ட்ரேடிங் வித் ட்ரெண்ட்ன்றது பார்த்தீங்கன்னா, இந்த ஷேர் ப்ரைஸ் வந்து நம்ம அப் ட்ரெண்டில் இருக்குன்னா அப் ட்ரெண்டில் வாங்கிட்டே போவோம். இந்த ட்ரேடிங் வித் ட்ரெண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 40% தான் ப்ராபபிலிட்டி சரிங்களா. வின்னிங் ரேட் வந்து 40% தான். காரணம் என்னென்னா, இன்ட்ராடேயில் வந்து பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் த டைம் வந்து பார்த்தீங்கன்னா மீன் ரிவர்ஷன் வந்து ஒர்க் அவுட் ஆகும். அதாவது இப்போ டாடா மோட்டர்ஸ் வந்து 400 ரூபாயிலேருந்து 410 ரூபாய்க்கு ட்ரேட் ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன், மெஜாரிட்டி ஆஃப் த பேர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் புக் பண்ண பார்ப்பாங்க சரிங்களா. அப்போ வந்து ஷேர் ப்ரைஸ் வந்து இயல்பாகவே குறையும். அதனால் வந்து 400 405 ரூபாய்க்கு போகும்போது இன்னும் கொஞ்சம் ஷார்ட் பண்ணுவாங்க, 405 10 ரூபாய் போகும்போது இன்னும் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இதுல வந்து இன்னொரு ரிஸ்க் என்னன்னா, ஒருவேளை நம்ம எதிர்பார்க்கறத விட ட்ரெண்ட் வந்து அகைன்ஸ்டா மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப வந்து நம்ம மாட்டிப்போம் சரிங்களா. ரொம்ப சிம்பிள்ங்க, ஷேர் மார்க்கெட் வந்து யாருக்குமே ஃப்ரெண்டு கிடையாது, யாருக்கும் எதிரி கிடையாது. நம்ம எடுக்கிற பொசிஷன், நம்ம எடுக்கிற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து கரெக்டாக அமைஞ்சிருச்சுன்னா நம்ம வந்து அன்றைக்கி நல்லா ப்ராஃபிட் பண்ணுவோம். நம்ம எடுக்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ தப்பாக போயிடுச்சுன்னா ஸ்டாப் லாஸ் போட்டு எக்ஸிட் ஆகிடும், அப்போ வந்து கம்மியான லாஸில் வந்துடும். நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல நாள் கிடைக்கும், அந்த நாள் வந்து நம்ம வந்து நல்லா ப்ராஃபிட்டே பண்ணுவோம். நம்ம வந்து மோசமான நாளில் வந்து லாஸை வந்து கம்மி பண்ணோம்னா அப்போ வந்து நம்ம தப்பிச்சிருவோம். இந்த மாதிரி தான் ஷேர் மார்க்கெட்லேருந்து ட்ரேட் பண்ணும். அடுத்தது கிரவுண்ட்நட் வெர்சஸ் ஜாக் ஃப்ரூட். அதாவது நம்மள பல பேரும் இந்த தப்பு பண்ணியிருப்போம். அதாவது நம்மளுக்கு வந்து ஷேர் மார்க்கெட்டுக்கு வந்த புதுசில் வந்து நம்ம வந்து 10,000 ரூபாய் முதல் வச்சுட்டு தான் வந்திருப்போம். நான் வந்து பேசிக்கலாக வந்து 10,000 ரூபாய் கேபிட்டல் வச்சு தான் முதல் முதல்ல ஷேர் மார்க்கெட் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ வந்து என்னோட புரிதல் எப்படி இருந்துச்சுன்னா, என்னோட டார்கெட் எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு நாளைக்கு வந்து 1,000 ரூபாய் சம்பாதிக்கணும்னு இருந்தது. அதாவது 10,000 ரூபாய் வச்சுட்டு ஒரு நாளைக்கு 1,000 ரூபாய்னா 10% சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு நான் நினச்சிருக்கேன். அண்ட் பேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா 50 பைசா வட்டி கொடுப்பாங்க. அதாவது 10,000 ரூபாய்க்கு வந்து வெறும் 50 ரூபாய் வந்து ஒரு மாதத்துக்கு வந்து வட்டி கொடுப்பாங்க. அண்ட் நான் வந்து எப்படின்னா 10% ஒரு நாளைக்கு வந்து சம்பாதிக்கணும்னு நினச்சிருக்கேன். இன்றைக்கி நினைக்கும் போது அது வந்து எவ்வளோ பெரிய முட்டாள்தான் சொல்லிட்டு எனக்கு தோணுது. அதாவது பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் வந்து ஒரு மாதத்துக்கு வந்து 1%-2% ரிட்டர்ன் எடுத்தாலே ரொம்ப பெரிய நல்ல ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் வந்து அவங்களுக்கு தெரியும் மார்க்கெட்டில் வந்து இவ்வளோதான் வந்து ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியும். அதே மாதிரி நம்ம எல்லாரும் வந்து இன்னொரு தப்பு பண்ணுவோம். இன்றைக்கி வந்து ஒரு 1,000 ரூபாய் லாஸ் வருது, நாளைக்கு வந்து ஒரு 2,000 ரூபாய் லாஸ் வருது, ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு 3,000 ரூபாய் லாஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். புதன்கிழமை இந்த மொத்தம் 3,000 ரூபாய் வந்து ரெக்கவர் பண்ணிடணும் அன்றைக்கி ஒரே நாளில் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம். இதனால் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஓவர் ட்ரேடிங், ரிவென்ஸ் ட்ரேடிங் எல்லாம் பண்ண ஆரம்பிப்போம். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தப்பு, எல்லா ட்ரேடர்ஸும் பண்ணக்கூடியது. நானும் கூட ஆரம்ப காலகட்டத்தில் இதெல்லாம் பண்ணியிருக்கேன், புரியாமல் பண்ணியிருக்கேன். அண்ட் நம்ம ஊரில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, சிறு துளி பெருவெள்ளம்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன ப்ராஃபிட்ஸாக வந்து சம்பாதிச்சாலே, அதாவது வேர்க்கடலை வந்து எவ்வளோ சின்னசாக இருக்குது, அதே பலாப்பழம் வந்து எவ்வளோ பெருசாக இருக்குது, நம்ம ஒரே நாளில் வந்து பலாப்பழம் அளவு ப்ராஃபிட் சம்பாதிக்கணும்னு நினைக்காம குட்டி குட்டி வேர்க்கடலை அளவு ப்ராஃபிட் சம்பாதிச்சாலே விலையில் ஒரு வருஷத்தோட முடிவில் பார்க்கும்போது நம்மக்கிட்ட ஒரு பெரிய பலாப்பழத்தை விட அதிகமான வெயிட்டில் வந்து ப்ராஃபிட் இருக்கும்னு சொல்லி ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அண்ட் வந்து இங்கிலீஷ்காரங்க வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ரோம் வாசன்ட் பில்ட் இன் ஒன் டே பட் தே ஒர்க்ட் ஆன் இட் எவ்ரி சிங்கிள் டே. அதாவது ரோம் வந்து ஒரே நாளில் உருவாயில்ல, அந்த ரோமை உருவாக்கிறதுக்கு ஒவ்வொரு நாளும் வந்து அவங்க பாடுபட்டாங்கன்னு சொல்லுவாங்க. உங்களோட போர்ட்ஃபோலியோ பெருசு பண்ணுறதுக்கும், உங்களோட வெல்த்தை பெருசு பண்ணுறதுக்கும் நீங்களும் ஒவ்வொரு நாளும் ஷேர் மார்க்கெட்டில் டெய்லி நியூஸ் படிக்கணும், டெய்லி ஷேர் மார்க்கெட்டை கற்றுக்கணும், ஆர்பிஐ கவர்னர் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கணும், செபி என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கணும், யூஎஸ் மார்க்கெட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கணும், யூரோப்பியன் மார்க்கெட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கணும், காலையில் சைனா மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆயிருக்குன்னு பார்க்கணும். இதெல்லாமே பார்த்து நம்ம கரெக்டாக பண்ணோம்னா நம்மளும் ஒரு நல்ல ப்ராஃபிட் சம்பாதிக்க முடியும். அண்ட் இதெல்லாமே வந்து என் கவனத்தில் வந்து என்ன நான் வந்து ஷேர் மார்க்கெட்டில் கற்றுக்கிட்ட விஷயங்கள். அண்ட் இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். அண்ட் இந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்க பட்சத்தில் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்தோ சந்தேகங்களோ இருக்கிற பட்சத்தில் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கும் உங்களோட டிஸ்கஸ் பண்ணுறதுக்கும் நான் ஆர்வத்தோடு இருக்கேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.